இப்போ அரசியல் ரீதியாக வருகின்ற என்ஐஏவுக்கு எதிரான வழக்கு, சிஏவுக்கு எதிரான வழக்கு, டோல்கெட்டு வழக்கு, என்எல்சி வழக்கு, ஹைட்ரோ கார்பன் வழக்கு, மீத்தேன் வழக்கு, ஸ்டெர்லைட் வழக்கு, டாஸ்மாருக்கு எதிரான வழக்கு என்று இந்த அரசியல் ரீதியாக போடப்படுகிறது இல்லை. இந்த வழக்குகளை அதோடு ஒப்பிடும் போது இதெல்லாம் நமக்கு வந்து ஊருக்காக சாப்பிட்ற மாதிரி நாங்கள் எளிதில் இதெல்லாம் வந்து நான் எதிர்கொண்டு பண்ணிக்கலாம். ஆமாம், எதிர்கொண்டு நான் கடந்து போயிட்டுருக்கேன். இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கடலூர் நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு சம்மந்தமாக ஆஜரானேன். அதனால் ஆனால் என்ன ஒன்று, ஒரு மகிழ்ச்சி, குரலற்ற மக்களின் பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று போராடி வழக்குகளை சந்திக்கிறோம். லஞ்சம், லாவண்யம், ஊழல், பாலியல் குற்றச்சாட்டு, அவதூறுகள், அந்த மாதிரியான எந்த வழக்குகளையும் நாம் சந்திப்பது இல்லை. அதனால் ஒரு மன நிறைவு. எல்லாமே மக்களுக்காக தான். இப்போ எங்கள் ஊரில் முந்திரி வியாபாரி ஒருத்தருடைய காவல்துறை அடித்து சித்திரவதை செய்து அவர் சிறையில் இறந்து போகிறாரு. அதுக்காக நீதி கேட்டு போராடுறோம்னா அதுக்கு சாலை மறியல் பண்ணுறோம், பிரச்சனை பண்ணுறோம்னா வழக்கு வந்து சந்திக்கிறோம். அந்தமாதிரி எங்கள் ஊரில் செல்லுன்னு ஒரு தம்பியை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைச்சி